டெலிவிஷன் ஆக்டர் வடிவேலு பாலாஜியோட திடீர் மரணம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்க கொடுத்துருக்கு. ஆக்டர் வடிவேலு பாலாஜிக்கு 15 டேஸ் முன்னாடி சடன் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கு. ஸோ அவர் இமீடியட்டாக பில்ராத் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த டைமே அவருக்கு ரெண்டு கை காலும் வராமல் போயிடுச்சான். பட் டெய்லியும் அங்கே பில் பே பண்ண முடியாத காரணத்தினால அவர் அங்கேருந்து விஜயா ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. பட் கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபுல்லாக இருந்ததுனால இன்னைக்கு மார்னிங் தான் அவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்களாம். பட் ஷிஃப்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம். வடிவேலு பாலாஜிக்கு இப்போ 45 வயசாகுது. இவருக்கு ஒரு பையன் அப்புறம் ஒரு பொண்ணும் இருக்காங்க. கலக்க போவது யாரு, அது இது எது, இந்த மாதிரியான பல டெலிவிஷன் ஷோஸ் பண்ணவர் பந்தயம் படத்து மூலமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு டெபியூ ஆனார். அதோட நயன்தாராவோட கோலமாவு கோகிலா படத்துலையும் இவர் நடிச்சிருக்காரு. இவரோட பெர்ஃபார்மன்ஸ்னால பல பேர்த்த சிரிக்க வச்சு பல பேர்த்தோட கவலைகளை போக்க வச்சு இவரோட இறுதி நாட்கள் இவ்வளோ சிரமமாக இருந்ததும் இவ்வளோ சின்ன வயசுல இவர் இறந்ததும் ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. இவரோட குடும்பத்துக்கு இந்தியா கிளஸ் எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். தங்கதுரை அண்ணா, லைக் எங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே. பட் உங்களுக்கு தெரியுமா அவருக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது? தெரியும், எங்களுக்கு தெரியும். நாங்க எல்லாருமே ஆல்ரெடி அவர் இருந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாரு, விஜயா ஹாஸ்பிட்டல்ல. ஓகே, இதுக்கு முன்னாடி பில்ராத் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. பில்ராத் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, விஜய் ஹாஸ்பிட்டல்ல மாத்துறாங்க. நாங்க எங்களை யாருமே பார்க்கவில்லை. ஏன்னா ஒரு 15 நாளா போயிட்டு இருக்கு, அது கொரோனா டைம் வரையா. அதனால ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த அளவுக்கு யாருமே வந்து அவ்வளவு சீக்கிரத்துல பாக்க விட மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப யாராவது ஒருத்தர் முக்கியமான ஆள் அப்படின்ற மாதிரிதான் கூட்டாங்க. புகழ் போய் பாத்துட்டு வந்தாரு ஒரு நாள், புகழை பாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவ புகழ் மட்டும் பாத்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே சரி, நாங்க பிளான் பண்ணோம், எங்க டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி அவங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க வந்து விஜய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. நாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, முகப்பேர்ல இருக்காங்க அவங்க சொந்தக்கார வீட்டுல அப்படின்னாங்க. சோ ஓகே, அப்ப அவங்க வீட்டுல போய் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா இருந்தது எல்லாருக்குமே. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நேற்று ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் பண்ணிருக்காங்க. முன்னாடி நடுவுல கொஞ்சம் உடம்பு சரியாம இருந்தாரு, ஆனா கியூர் ஆகி வந்துட்டாரு அவரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா நல்லாதான் இருந்தாரு, நல்லா ஆள் எல்லாம் கொஞ்சம் பிசிக் எல்லாம் நல்லா இருக்கும், ஜிம் எல்லாம் போவாரு, நல்லா ஒரு ஆள் தான் அவரு. இப்ப ஆக்சுவலி இவருக்கு குழந்தைங்க என்ன படிக்கிறாங்கன்னா, குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க. எல்லாம் ஒரு 12 வயசு அந்த ரேஞ்சில ரெண்டு பசங்க இருக்காங்க அவருக்கு. ஆமாடம், இப்ப கொஞ்சம் இதுக்கு போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பேசுறதுக்கு வரல எனக்கு. ஓகேண்ணா ஓகேண்ணா.